ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां अयग्रीवमुपास्महे श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परामङ्गनिडुमदिलिपुडेचूडयोत्तियन्नुम् அணிநகரத்துலகனைத்தும் விளக்கும் ஜோதிடங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி விண்முழுதும் உயர்கொண்ட வீரன் தன்னை செங்க நெடும் கருமுகிலை ராமன் தன்னை தில்லை நகரு திருச்சித்திரகூடம் தன்னுள் எங்கள் தனி முதல்வன் எம்பெருமான் தன்னை என்று கொடோ கண்குளிரக்கானு நாளே கம்பனில் காவியநாயகன் ராமாயணத்தை அனுபவித்து வருகிறோம். ஆரண்ய காண்டத்திலே சீதா பிராட்டி அவசரத்தினாலே ஆசையினாலே பொன்மானை உண்மையான மான் என்று நினைத்து ராமனையே பிடித்து தர வேண்டும் என்று கட்டாயப்படுத்த இலக்குவனை காவல் வைத்துவிட்டு ராமன் செல்ல அந்த மானானது ராமனுடைய கையாலே மடியும் பொழுது ராமன் குரலிலே சீதையையும் லட்சுமணையும் கூவி அழைத்தது. இதை கேட்ட சீதை வெறுந்தாள். லக்குவனை செல்லும்படி சொன்னாள். மறுத்த லக்குவனை சந்தேகப்பட்டாள். நெருப்பிலே விழுவேன் என்று பயமுறுத்தி லக்குவனை அனுப்பினாள். லக்குவன் பிரிந்து சென்ற பிறகு ராவணன் கபட சந்நியாசி வேஷம் தாங்கி சீதையிடத்திலே வந்து முதலிலே தொழில் மாதிரி பேசி பிறகு சீதா பிராட்டி ராமனுடைய பெருமையெல்லாம் சென்னிராலே தாங்க முடியாமல் உண்மை வேடம் கலைந்து சீதையை கம்பன் காட்டியபடி நிலத்தோடு பெயர்த்தெடுத்து ராவணன் கீண்டான் நிலம் யோசனை கீழோடு மேல் என்று எடுத்து செல்கிறான். சீதை அலறுகிறாள், அரற்றுகிறாள். அப்போது ராவணன் இல்லி நகையாடுகிறான். உன்னுடைய துணைவர்கள் மனிதர்கள் இப்போது என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறாள். அப்போது சீதையை ராவணனை பார்த்து அழுகையோடு கேட்கிறாள், நீ உண்மையான வீரனாக இருந்தால் ஏன் நேரடியாக போயிடாமல் இப்படி மறைந்து மானை அனுப்பி அதன் மூலம் என்னை நீ தூக்கிச் செல்கிறாயே என்று கேட்டபொழுது, பாவையும் அதனை கேளா தம் குல பகைமருதம்பால் போவது குற்றம் வாளில் பொறுவது நாணம் போலாம் ஆவது கற்பினாரை வஞ்சிக்கும் ஆற்றலையாம் ஏவமின் பழிதான் என்னே இலக்கமில் அறக்கற்கு என்று சொன்னபொழுது அப்பொழுது ராவணன், நான் எவ்வளவு பெரிய வீரன், கைலங்கிரியை அசைத்தவன், நான் போய் ஒரு மனிதனோடு போரிடுவதா, இதனால்தான் வஞ்சமாக உன்னை கொண்டு செல்கிறேன் என்று சொல்ல இப்போது ஜானகியனுடைய அழுக்குரலானது அங்கே எதிரொலிக்கிறது. அதை ஜடாயு கேட்கிறார். ஜடாயு பறவை, வயதான பறவை. அந்த பறவை இதை கேட்ட உடனே துடிக்கிறான். இந்த அதர்மத்தை பரமற்ற செயலை தடுப்பதற்கு முனைகிறான். நண்பர்களே, இங்கே ஒரு ரவீந்திரநாத் தாகூரின் கீதாஞ்சலியிலிருந்து ஒரு வார்த்தையை சொல்ல வேண்டியிருக்கிறது. யூ மீ த ஸ்ட்ரென்த் நாட் டு டிசோன் த புவர் ஆர் பென் மை நீஸ் பிஃபோர் இன்சால்ட் மைட் என்று சொல்லுவார். எனக்கு சக்தியை கொடு, எனக்கு தெரியுமா, நாட் டு டிசோன் த புவர், எளியவர்களை விட்டு அகலாமல் இருப்பதற்கும் வலியவர்களை தவறு செய்யும் போது கண்டித்து கேட்பதற்கும் எனக்கு சக்தியை கொடு என்பார். இங்கே ஒரு பறவை, வயதான பறவை, ராவணனை
வேகமாக தேரிலே செல்லும் ராவணனை எதிர்க்கிறது என்றால் இங்குதான் தெரிகிறது அந்த உள் உணர்வானது அற உணர்வானது ஒரு பறவிடத்திலே அற்புதமாக காட்டப்படுகிறது. இந்தடா போவதென்ன என்று இடித்த சொல்லல், ஏ எங்கே போகிறாய் என்று ஜடாயு அகற்றி அந்த தேரை தடுக்கிறான். ஆழியும் உலகும் ஒன்றாய் அழிதர முழுதும் வீசும் ஊடிவெண் காற்று இது என்னை எறும் சிறை ஊதை மோத, இரண்டு சிறைகளையும் அசைத்து அசைத்து ஊழிக்காற்று போல எதிரே நின்று விண்கலுடன் நாம் வருகின்றான். ஜடாயுனுடைய வீரம் என்ற தலைப்பு ஜடாயுனுடைய வீரம். அந்த ஜடாயு என்ற பறவை ராவணன் எதிரிலே சென்று உத்தமன் தேவியை உலகொடு ஒங்கு தேர் வைத்தனை ஏகுவதெங்கு வானினோடு இத்தனை திகையையும் மறைப்பன் இண்டன பத்திர சிறைகளை விரிக்கும் பண்டினா. பறவைகளுக்கு ரக்கைகள் தான் பலம். அந்த இரண்டு ரக்கைகளை கொண்டு ராவணனை மறைக்கிறான். அங்கே அழுது கொண்டிருந்த சீதையை பார்த்து அஞ்சல் என ஆண்டு உற்றாவ் அணங்கினை அஞ்சல் என ஈண்டு திலன் என்று உணர்வு சிந்தையினால் மூன்று எழுவன் கதம் முற்றினாய் மீண்டிற்று உரையாடலை சாம தேவ தான தண்டம் என்று சொல்வார். ராமனிடத்தில் பேசி பார்க்கிறார் ஜடாயு பகவான். கெட்டாய் கிளையோடும் நின் வாழ்வையெல்லாம் சுட்டாய் இது என்னை தொடங்கினை நீ பட்டாய் எனவே கொடு பத்தினியை விட்டு ஏகிரியால் விழுகின்ற நீ அழிய வேண்டாம் என்றால் விட்டுவிடு என்று சொல்லுகிறார். ஏற்கனவே கரண் தூஷணம் சிசரசு போன்ற ஆயிரக்கணக்கான அரக்கர்களை அழித்து யமனுக்கு புதிய விருந்து படைத்தானே தெரியாதா? உய்யாமல் மலைந்து உமரார் உயிரை மெய்யாக ராமன் விருந்திடவே அந்தகனார் ஐயா புதிது உண்டது அறிந்திலையோ. யமனுக்கு புது விருந்து கொடுத்தான் என்கிறார் கம்பன். இந்த உலகத்திலே ராமனை போன்ற சிறந்த வீரன் உண்டா? ராவணனுக்கு ராமன் எப்படிப்பட்டவன் என்று உணர்த்துகிறான் ஜடாயு. எல்லா உலகங்களும் இந்திரனும் அல்லாதவர் மூவரும் அந்தகனும் புல்வாய் புலி கண்டது போல் வரலால் இல்லால் அனைவரும் இடுக்குளரோ முதலாவார் மூவர் அம்மூவருள்ளும் முதலாவார் மூரி நீர்வண்ணன் ஆழ்வார் வாக்கு. இந்த உலகத்திலே உள்ள அத்தனை தேவர்களும் மூவர்களும் ராமனுக்கு இணையாவார்களா? முத்தே வரிமூல முதற் பொருளாம் அத்தே வரிமானிடர் கம்பனுக்கு எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் ராமனை தெய்வம் 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 முதற் முழு முதற் தெய்வம் என்று சொல்வார். முத்தேவரின் மூல முதற் பொருளாம் அத்தேவரின் மானிடர் எத்தேவரோடு எண்ணுவது எண்ணமில்லாய் பித்தேர் இணையாத பிழைத்தனையால் பைத்தியம் பிடித்து விட்டதா உனக்கு? ராவணத்திலே பேசி பார்க்கிறார். ஆனால் ராவணன் சொல்லுகிறான், இரும்புண்ட நீர்மீனினும் இரும்பு உண்ட நீர்மீனினும் என்னுடைய கரும்பு உண்ட சொல் மீள்கிழல். அற்புதமான வார்த்தை. காய்ந்த இரும்பிலே பட்ட நீர் மீண்டாலும் மீளும். கரும்பு போன்ற சொல்லை உடைய சீதையை நான் விடமாட்டேன். கரும்பு போன்ற சொல் என்று சொல்லி அந்த செய்தி சீதை மேல் உள்ள பற்றை காட்டுகிறார். என்னும் அளவில் பயம் முன்னிரட்டி ஏங்கி, சீதா பிராட்டிக்கு பயம் அதிகமாகிறது. அப்பொழுது ஜடாயு சொல்லுகிறார் சீதையை பார்த்து, மன்னன் மகன் வந்திரன் என்று வருந்தல் பயப்படாது, ராமன் இல்லையே என்று பயப்படாது, நான் இருக்கிறேன். இவன் கொண்டன் என்ற ஆசை பத்திற்கும் இன்றே பலியுவது பார்த்து இவன் ஆசையை முடித்து இவனை நான் தடுக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஜடாயு போர் செய்ய ஆரம்பிக்கிறான். என்ன வீரம் என்ன வீரம்! ஒரு பறவை
இந்திரனையே வென்ற, கைலங்கிரியை அசைத்த ராவணனை எதிர்த்து போடுகிறது. இடிப்புவத்த முழக்கி நிறுஞ்சிறை வீசியற்றி முடிப்பத்திகளை படியிட்டு முழங்கு குந்தம் கடிப்ப கடிது உற்றவன் காண்பகும் நீண்ட வீணை கொடிப்பற்றி உடித்து உயர்வானவராசி குந்தன் வீணை கொடி உடையவன் ராவணன். அந்த வீணையை வீணை கொடியை கொடித்து விட்டார். ராவணனை அஞ்சுகிறான். இந்த பறவைக்கு இவ்வளவு உயரமா? சண்ட பிறைவால் இட்டான் சரசாரி மாறி மண்ட சிறகால் அடித்தான் துண்டப்படையால் கண்டப்படுத்தான் சிலை துண்ட துண்டங்கள் கண்டான். கையில் இருக்கவில்லை, ஒடித்து விடுகிறார். மீண்டும் ராவணன் எதிர்பாராமல் மணி குண்டலம் கொண்டெழுந்தான். சேமவில் என்று சொல்லக்கூடிய ரிசர்வ் கையிலே வைத்திருக்கிற அந்த வில்லை எடுத்து மறுபடியும் அடிக்கிறான். அப்போது அதற்குள்ளாக மணி குண்டலங்கள் ராவணனுடைய காதுகளிலே இருந்த குண்டலங்களை பறித்துக் கொள்ளுகிறான். மறுபடியும் அரக்கன் அம்புகளை விட அந்த அம்பு மழையிலே ஒன்றும் தெரியவில்லை. எதாய் அழிந்து விட்டான் என்று விண்ணவர்கள் எண்ணுகிறார்கள். நண்பர்களே, கம்பன் 12,000 பாடலுக்கு மேலே பாடியிருக்கிறான். ஒவ்வொரு பாடலிலும் அவனுடைய ஊக்கம் தெரிகிறது. ஒவ்வொன்றையும் அவன் அற்புதமாக எழுதியிருக்கிறான். இங்கே ஒரு பாடலை பாருங்கள். புண்ணில் புதுநீர் பொழிய பொலி புள்ளில் வேந்தன் மண்ணில் கரணே முதலோர் உதிரத்தின் வாரி கண்ணில் கடல் என்று கவர்ந்தது கான்று மீள விண்ணில் பொழிகின்றது ஓர் வெண்மேக ஒத்தன். எதாயு வெண்மேகமாக இருக்கிறானாம். ராவணன் எதாயுவை அடித்த பொழுது அந்த வெண்ணிறமான ஜடாயுனுடைய உடலிலிருந்து ரத்தம் வருகிறதாம். கவனியுங்கள், எப்படி சொல்கிறான் பாருங்கள் கம்பன். இது எப்படி இருக்கிறது என்றால், ஏற்கனவே அந்த வெண்மேகமானது கரண் பூஷணன் திருசிறு போன்ற ஆயிரக்கணக்கான வீரர்கள் ரத்தத்தை கடல் என்று சொல்லி குடித்து விட்டதாம். அப்படி கடல் என்று சொல்லி குடித்ததனாலே இப்போது மீண்டும் அந்த மேகமானது இது கடல் அல்ல என்று சொல்லி வெளிப்படுத்துகிறதாம் என்று இங்கே அழகாக மீள விண்ணில் பொழிகின்றது. எதாயுனுடைய வெண்மையான உடலிருந்து வரக்கூடிய ரத்தத்தை கரதூஷண வதத்திலே கண்ட ரத்தம் என்று கலைஞனுக்கே உரிய ஒரு அற்புதமான ஓமையோடு பேசுகிறார். அடுத்தது மீண்டும் என்ன செய்கிறது தெரியுமா? அந்த எதாயு பறவை முத்தார மார்பில் கவசத்தையும் ஊட்டறுத்தான். மார்பிலே உள்ள கவசத்தை அறுக்கிறானா? ராவணன் மீண்டும் பல அம்புகளை விடுகிறான். அப்படி அம்புகளை விட்ட பொழுது மறுபடியும் அவற்றையெல்லாம் மீளா நிறத்து ஆயிரம் கண்ணவன் விண்ணி நோடவாளால் உளுத்தான் சிலைவாயிட நின்று வாங்கி தாளால் இருத்தான். இந்திரனையே எதிர்த்த ராவனுடைய வில்லை ஜடாயு தோளால் இருத்தான். அடுத்து ஒரு சூளத்தை எடுக்கிறார். சூளம் எடுத்து ஆட்டி எறிந்தான். அந்த சூளம் என்ன செய்ததால் அழகாக சொல்லுகிறான் கம்பன். பொன்னோக்கிய கம் புலன் நோக்கிய புலன்கு புன்கனோரும் இந்நோக்கிய இல்வழிய இது எனல் இருந்தும் தன்னோக்கிய நெஞ்சுடை யோகியர் தம்மை சார்ந்த நோக்கியர் நோக்கமோ
வயதுக்கு போய்விட்டன. சூலத்தை எடுத்து ராவணன் அடிக்கிறார். அப்படி சூலத்தை எடுத்து அடித்த பொழுது எப்படி குலநலக்கம் உள்ளவர்களிடத்திலே பெண்களுடைய நோக்கம் பயன்படாமல் போய்விடமோ, யோகிகள் எப்படி யாராலும் ஆட்கொள்ள முடியாதோ அதுபோல அந்த சூலமானது பயணத்தில் விழுந்தது என்கிறார். வேகம் உடன்வேல் இடந்தான் படைவேறு இடாமன் மாகம் மறையும்படி நீண்ட வயங்கு மாந்தேன் பாகன் தலையை பறித்து. இது கதையல்ல, நம் உணர்விலே ஊட்டக்கூடிய அற்புதமான ஒரு செய்தி. சோசியல் கான்சியஸ், ஒரு சமுதாயத்திலே தவறு நடந்தால் ஒவ்வொருவரும் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நமக்கு காட்டுவது ராமாயணம். அந்த தேர்ப்பாகன் தலையை பறித்ததாம். எனவே ஒரே ஒரு கழுகாகிய யதாயு வீணை கொடியை ஒடித்தது முதலாக அவன் வில்களை முறித்து கவசத்தை முறித்து பாகனை தலையை பறித்து ராவணனை திக்குமுக்காட செய்கிறது அந்த பறவை. எல்லாம் என்ன காரணம்? ராமன் மேலே உள்ள பக்தி. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள், ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும். இப்பொழுது ராவணன் ஒரு தண்டை எடுக்கிறான், கதையை எடுக்கிறான். ஆண்டலோராதகத்தண்டு வாங்கி பொறிந்தாங்கு எரியின் சிகை பொங்கி எழ புடைத்தான். கதையினாலே அடிக்கிறான். அப்படி அழித்த பொழுது பாவம் அந்த ஜதாயு தாங்க முடியாமல் கீழே விழுகிறான். எரிந்தான் தன்னை நோக்கி ராவணன் நெஞ்சிலாற்றல் அறிந்தான் முனிந்து ஆண்டது ஓர் ஆதகத்தண்டு வாங்கி. பொன்மயமான ஜதாயுதம். பொறிந்தாங்கு எரியும் சிகை பொங்கி எழ புடைத்தான் மறித்தான் எருவை கீரை மால்வரை போல மண்மேல். பக்கத்திலே சீதாபிராட்சி துடிக்கிறாளா? என்ன அழகான கற்பனை காட்சி, நாடக காட்சி. செந்தமிழிலே கம்பன் நமக்கு காட்சிகளை காட்சி புலனாக தந்துகொண்டே இருக்கிறார். மறுபடியும் அந்த வீரமானது எதாவது எழுந்திருக்க செய்கிறது. அப்படி எழுந்து மறுபடியும் பாய்கிறான். பாய்ந்தான் காய்ந்தான் கவர்ந்தான். சமயத்தில் எதாயு எழுந்து பாய்கிறான். அவன் பல்மணி தண்டு பறித்து எரிந்தான் பேர்பறி எட்டினோடு எட்டும் எஞ்சித் தீந்து ஆசுர வீதியத்தின் திரள் துண்டவாடால் காய்ந்தான் கவர்ந்தான் உயிர் காலனும் கை விதித்தான். தன்னுடைய மூக்கின் துணை கொண்டு எதாயு ராவணனை இழுத்துக் கொண்டிருக்கிறான். தின்தேர் அழித்து பேரை அழித்து விட்டான். ஆங்கவன் பின்புறம் சேர்ந்த தூணி விந்தான் மறைப்பச் செல்கின்றனவில் இல்லாமை மண்டாமர்தான் வழங்காமையின் மையமாக்கள் பண்டார உக்கின்றவள் உயிரால் பறித்தான். மூக்கையும் சிறகையும் தன்னுடைய கால்களையும் வைத்துக் கொண்டே அத்தனை ஆற்றலையும் மூச்சித்த ராவணன் மூர்ச்சிக்கிறானா? அந்த சமயத்திலே ராவணன் தெய்வவாளை எடுத்து வீசுகிறான் ஜதாயுவின் மேல். அந்த தெய்வவாள் எங்கிருந்து கிடைத்தது தெரியுமா? ராவணன் சிவபக்தன். கைலங்கிரியை அசைத்து எடுத்த பொழுது அப்பொழுது
அவன் வீரத்தை மெச்சி சிவபெருமானாலே கொடுக்கப்பட்டது சந்திரகாசம் என்றவாள். சந்திரகாசம் என்றவாள் இப்பொழுது அந்த வாளை எடுத்து வலியும் தலை தோற்கிலன் மாற்றரும் தெய்வ வாழால் நலியும் தலை என்றது நன்றியும் வாழ்க்கை நாளும் மெரியும் கடை சென்றுளவு ஆகலில் விண்ணின் வேந்தன் குவிதம் எரிய சிறையற்றதுவோ குன்றின் வீழ்ந்த தெய்வவாள் சிவன் கொடுத்து சந்திரகாசம் என்பாள். குவிதம் எரிய சிறையற்றது வேறு வழி இல்லாமல் இப்பொழுது தளராத உணர்ச்சியோடு தளர்ந்த திருமேனி உடைய அந்த ஜடாயு ஜடாயு பகவான் என்றே சொல்வார். பெருவுடையார் என்று சொல்வார். வைஷ்ணவத்திலே ஜடாயு கொண்டாடப்படுகிறார். அந்த ஜடாயு செய்த தியாகம் இருக்கிறதே, சவணம் கீர்த்தனம் ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சத்தியம் ஆத்மநிவேதனம் என்று ஒன்பது வகையான பக்தியை சொல்லுவார்கள். ஆத்மநிவேதனம் என்று சொல்லக்கூடிய தன்னையே எம்பெருமான் கைங்கரியத்திலே தொண்டிலே திருத்தொண்டிலே ஈடுபடுத்தியவன் ஜடாயு பகவான். சீதா பிராட்டி ஜடாயு கீழே உழுந்தவுடனே துடிக்கிறாள். உள்கும் உயிர்க்கும் உயங்கும் ஒரு சாரு காணால் கொள் கொம்பு ஓடிய கொடி வீழ்ந்தது போல் குழைந்தம் பெடையன அரத்தினாள் வன் துணை ஊழனென வந்த மன்னனும் பொன்றினன் எனக்கு இனி புகழ் என்கின்றாள். எனக்கு இனிமேல் யார் கதி? அல்லுத்தேனை வந்து அஞ்சல் என்ற இந்நல்லவன் தோற்பதே நரகம் வெல்வதே. நல்லவன் தோற்பதே நரகம் நரகன் வெல்வதே. உடும் செயல் புரியும் கபட சன்னியாசியாகிய ராவணன் வெல்வதா? வெல்வதும் பாவமோ வேதம் பொய்க்குமோ இல்லையோ அறமென இறங்கி எங்கினாள். சீதா பிராட்டி அழுகிறாள். நல்லவர்கள் தோற்று விடுவதா? இதுவா நியாயம்? அப்படி சொல்கிறாள். பாருங்கள் லக்குவனே, நான் தவறு செய்து விட்டேன். நானிலேன் உரை கூடு நடந்த நம்பி நீர் மேநிலை அலனை நின்று நோக்கலாம் ஆணியை உந்தையற்கு அமைந்த அன்பனை காணியவம் என கலங்கி விம்மின. சீதா பிராட்டி அழுது அழுது ஓய்கிறாய். கற்பு அழியாமை என் கடமை ஆயினும் பொற்பழியாவலம் பொருந்தும் போர்வலால் வில் பழியுண்டது வினையினேன் வந்தையில் பழியுண்டது. என்னால எவ்வளவு கஷ்டம், சிறிய ஆசை, ஒரு மார்மேலே ஆசைப்பட்டதனாலே வில் பழியுண்டது வினையினேன் வந்தையில் பழியுண்டது. தனித்துணையா குற்றம் வரினும் பனித்துணையாய் கொள்வர் பயனாடுவர். சீதா பிராட்டி அழுகிறாள். வில்லியல் சும்பிட இருந்த நேமியாய் சொல்லி அறநெறி குழந்த தோழமை நல்லியல் அருங்கடன் கழித்த நம்பியை புல்லிதியோ என பொறுமை பொங்கின. சீதா பிராட்டி அழுது அழுது புலம்புகிறாள். இயங்குவாள் இறகிழந்தவன் ஆங்குரு நிலமையும் மறக்கன் நோக்கினர். ஜடாயு கீழே விழுந்து விட்டால் மறுபடியும் வேறொரு தேரை வரவழைத்து அந்த தேரிலே சீதையை ஏற்றிக்கொண்டு தேரிடை வைத்த மண்ணொடும் வீங்கி தோல் மீக்கொடுவின் ஏகினால் மறுபடியும் கிளம்புகிறான். அப்படி கிளம்பும் பொழுது எடாலு பார்க்கிறதாம், என்னால் சீதையை காப்பாற்ற முடியவில்லையே,
கைகேயினுடைய வஞ்சம் பலுக்குவிட்டதே. வெற்றியர் உளரே மின் மின் நுண் நிலை பொன் தொடிக்கின் நிலை புகுதற்பாலவும் சீதைக்கு இந்த கஷ்டம் வர வேண்டுமா? உற்றதை இன்னது என்று உணரகிற்றிலேன் சிற்றவை வஞ்சனை முடிய செய்ததோ. ஆமாம், ராமனும் லட்சுமணும் வந்தால் என்ன செய்வார்கள் பாவம்? விதியினார் தரும வேலியை சிந்தினர் மேலினி செயல் என்றாம் கொலோ. விதியின் செயல், அவள் என்ன செய்வார்கள்? பாவம், சீதையினுடைய துயரை என்னால் தீர்க்க முடியவில்லையே. இப்படி எதாயும் தன் கையிற நிலையை எண்ணி, தன் இயலாமையை எண்ணி சோர்ந்து சோர்ந்து புலம்புகிறான். சீதா பிராட்டியை எடுத்துக்கொண்டு சென்று விட்டான். இப்பொழுது அந்த ஜடா எப்படி இருந்தான் என்பதை கம்பன் கூறுகிறான். அம் சிறை குருதி ஆறு அழிந்து சோரவோ, வஞ்சியை மீட்டிலேன் என்னும் மானமோ, செஞ்சவே மக்கள் பால் சென்ற காதலோ, நெஞ்சுட சுயின்றனன் உணர்வு நீங்களா? உணர்வு நீங்களா? உயிர் போகவில்லை, ஆனால் செயல் ஓய்ந்து விட்டது. மனதினாலே நினைந்து 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 நெகிழ்ந்து நெகிழ்ந்து வாடுகிறார். அம் சிறை குருதியாறு அழிந்து சோரவும், வங்கியை மீட்டிலே நின்னும் ஆனமோ, யோ சிறையை மீட்ட முடியவில்லையே, செஞ்சதே மக்கள் பால் சென்ற காதலும் அடலா. அந்த ராமலக்கம் எவ்வளவு அழகாக இருந்தார்கள். அவர்கள் இங்கே மூவருமாக வந்தார்களே, நான் பார்த்துக் கொள்கிறேன், இங்கிருங்கள் என்று சொன்னேனே, என்னால் அவர்களை காப்பாற்ற முடியவில்லையே, எனவே அவர் மேல காதல். செஞ்சதே மக்கள் பால் சென்ற காதலும் நெஞ்சுட துகின்றன. இப்பொழுது சீதை எடுத்துக்கொண்டு அசோகவனத்திலே சிறை வைக்கிறார். வஞ்சியை அறக்கணும் வல்லை கொண்டு போய், வஞ்சரை வஞ்சியை அறக்கணும் வல்லை கொண்டு போய், செஞ்சவே திருவுரு தீண்ட கஞ்சுவான், செஞ்சவே திருவுரு தீண்ட கஞ்சுவன், நஞ்சியில் இயல் அரக்கியர் நடுவன். சுற்றிலும் அரக்கியர் இருக்கிறார்கள், பின்னாலே பார்க்க போகிறோம். வாழ் அரக்கியர் நெருக்க அங்கிருந்தார். மோசமான உருவத்தை உடைய அரக்கியர்கள் நடுவிலே, நஞ்சியல் அரக்கியர் நடுவண்ணாயிடை சிசுப வனத்திலே சிறவித்தானரோ. அசோக வனத்திலே சிசுபாவனம், சிசுபாவனம் என்று, சிசுபா என்பது மரத்தின் பெயர். அந்த மரங்கள் நிறைய இருக்கக்கூடிய சோலை சிசுப மலச்சோலை, மரச்சோலை. அங்கே வஞ்சியை அறக்கணும் வல்லையை கொண்டு போய், செஞ்சவே திருவுருத்தின் அஞ்சுகான், நஞ்சியில் அரக்கியர் நடுவன் ஆயிடை சிஞ்சுபவனத்திடை சிறை வைத்தாரோ. இப்படியாக ராவணன் லங்கையிலே சீதையை சிறை வைக்கிறான். இங்கே ராமன் வேகமாக தீர்ந்து வந்து கொண்டிருக்கிறான், ஏதோ ஆபத்து என்று நினைத்து. அதே சமயத்திலே சீதையாலே அனுப்பப்பட்ட, விரட்டி அனுப்பப்பட்ட லக்ஷ்மண பெருமான் ராமனை பார்க்க சென்று கொண்டிருக்கிறான். இந்த இருவரும் சந்தித்த நிலையும் பிறகு அவர் சிந்தித்த நிலையும் தொடர்ந்து நாம் பார்க்க இருக்கிறோம். கம்ப ராமாயணம் அருமையான அறத்தையும் அன்பையும் நட்பையும் வேகத்தையும் விவேகத்தையும் நமக்கு காட்டக்கூடிய அற்புதமான சரித்திரம். ஒன்பான் சுவைகள் என்று சொல்லி நவரசமும் உள்ள அற்புதமான சரித்திரம் ராம சரித்திரம். அந்த ராம சரித்திரத்தை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். காமனை தெளிந்திடுமே பூமகள் நாதன் புரிந்திடு நன்மையை புண்மையினாவும் புகந்திடுமோ, அமர் பொய்கையில் மீனினம் துள்ளிட சென்றும் தென்னையும் சூழ்ந்திடவே
வானவர் கை தொழவன் தினமா தேழவாய் தூடிசோ கத்திருக்காயாஸ்துமங்கலம் லக்ஷ்மி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனி ஸ்ரீமத் விகணசே கூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.